சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் அசம்கான் ஆகியோர் எம்எல்ஏ ஆனதால் லோக்சபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் காலியான ராம்பூர் அசம்கார் லோக்சபா தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அசம்காரில் தினேஷ்லால் யாதவும் ராம்பூரில் கன்ஷியாம் லோதியும் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இரு தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதில்லை என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. உபியில் கட்சியை வலுப்படுத்துவதே இப்போதைய தலையாய பணி. 2024 லோக்சபா தேர்தலே எங்கள் இலக்கு என காங்கிரஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் அறிவித்தது. 2022 உபி சட்டசபை தேர்தலில் 403 சீட்டுகளில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியும் 403 சீட்டுகளில் நின்று 1 மட்டுமே வென்றது.